ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு முடக்கு தந்தல தோசை வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி உடம்பு வலி கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசியும் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி இல்லாட்டி ரேஷன் அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முடக்கு தந்தலையை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாவு வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறமா புளிக்க வச்சு தோசை ஊற்றணுங்கிறதில்ல, அரைச்சி அப்பயே உடனே தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நமக்கு தோசை ஊற்றுறக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், அப்போ தான் தோசை ஊற்றுறக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் அரைச்ச உடனே தான் தோசை ஊற்றுறேன், நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே சமயம் நல்லா முருகலாகவும் ஊற்றலாம். இது மாதிரி உங்களுக்கு தோசை எப்படி வேணுமோ ஊற்றிட்டு அதில் எண்ணெய் லைட்டாக சுற்றி ஊற்றி விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக தோசைக்கல்லை விட்டு தனியாக வந்துடும், தோசைக்கல்லை ஒட்டாது. அதே மாதிரி சாப்பிட்றக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த தோசைக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற குழம்பெல்லாம் விட தேங்காய் சட்னி தான் இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.